திருப்பதி போறீங்களா சில பயனுள்ள பயண குறிப்புகள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை தரிசிக்க தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் பெருந்திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் தங்களுக்குள் குழுக்களை உருவாக்கி பாத யாத்திரையாக வருபவர்களும் உண்டு இவர்களை தவிர கீழ் திருப்பதி வரை பஸ்ஸிலோ ரயிலிலோ வந்து திருமலை அடிவாரத்தில் இருந்து நடந்து சென்று மலையப்ப சுவாமியை தரிசிப்பவர்களும் உண்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய இங்கே சில முக்கிய குறிப்புகளை வழங்குகிறோம் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு செல்ல இரண்டு விதமான மலை பாதைகள் இருக்கின்றன அலிபிரி டோல்கேட்டிலிருந்து காலி கோபுரம் வழியாக செல்வது ஒரு வழி மற்றொன்று சீனிவாச மங்காபுரத்துக்கு அருகில் உள்ள ஸ்ரீவாரி மெட்டு வழி அலிபிரியிலிருந்து ஆனந்த நிலையம் என்னும் சன்னிதானத்துக்கு பதினோரு கிலோமீட்டர் மூவாயிரத்தி எட்நூறு படிக்கட்டுகள் முதல் இரண்டாயிரத்தி நானூறு படிக்கட்டுகள் தொடர்ச்சியாக படிக்கட்டுகளாகவே இருக்கும் அடுத்துள்ள படிக்கட்டுகள் நடைபாதையுடன் இருக்கும் இந்த வழியாக வரும் பக்தர்களுக்கு காலிக்கட்டம் என்னும் இடத்தில் இலவச சர்வ தரிசனத்துக்காக டோக்கன் வழங்கப்படுகிறது அதிகாலை நான்கு மணி முதல் ஒன்றுக்கு பதினான்காயிரம் தரிசன டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகம் இருந்தால் இந்த திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை ஆறு மணிக்குள்ளாகவே தீர்ந்துவிடும் அதனால் அதிகாலை நான்கு மணிக்கு முன்பாகவே கோபுரத்தில் இருக்குமாறு பயண திட்டத்தை வகுத்துக் கொள்வது நல்லது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் டோக்கன்கள் தீரும் வரை கொடுப்பார்கள் சில நாட்களில் நாள் முழுவதும் கொடுப்பார்கள் அலிபிரியில் நம்முடைய லக்கேஜ் பைகளை சிறிய பூட்டு போட்டு தேவஸ்தான அலுவலகத்தில் கொடுத்துவிட்டால் அவற்றை மலையில் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது காலி கோபுரம் வரை இரண்டாயிரத்தி நானூறு படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட இது இரண்டு கிலோமீட்டர் இதன் பிறகு ஆயிரத்தி படிக்கட்டுகள் படிக்கட்டுகளாக இல்லாமல் நடைபாதை போலிருக்கும் இதன் தூரம் ஒன்பது கிலோமீட்டர் ஸ்ரீவாரி மெட்டு பாதையில் முழுவதும் படிக்கட்டுகள் தான் இருக்கும் நடைபாதை இருக்காது ஆனால் அலிபிரி வழியை விட குறைவான என்பதால் விரைவில் திருமலையை அடையலாம் இங்கு ஆறாயிரம் சர்வ தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே அதிகாலை நான்கு மணி முதல் வழங்கப்படுகின்றன திருமலையில் காலை கடன்களை முடிக்கவும் குளிப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் நம் லகேஜ்களை இலவச லாக்கரில் வைத்து சுவாமி தரிசனம் செய்ய செல்லலாம் மலைப்பாதை முழுவதும் விலக்குகள் போடப்பட்டிருப்பதாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாலும் பக்தர்கள் இரவில் பயமின்றி நடந்து செல்லலாம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் டாய்லெட் வசதிகளும் உண்டு ஆங்காங்கே சின்ன சின்ன பெட்டி கடைகளும் உண்டு ஆன்லைன் மூலமாக முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு முன்பே புக் செய்து கொள்வது நல்லது திருமலையில் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் எழுநூத்தி ஐம்பது முதல் ஆயிரம் வரை மட்டுமே வழங்க படுகின்றன எனவே அதை எதிர்பார்த்து வந்து சிரமப்படுவதை தவிர்ப்பது நல்லது ஆதார் கார்டை காண்பித்து பெறும் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுகளை கீழ் திருப்பதியிலே பெற்று விடுவது சிறப்பு. உங்கள் திருமலை யாத்திரையை விடுமுறை அல்லாத நாட்களில் தொடர்வது நல்லது. திருமலைக்கு செல்லும் முன்பே ரயில் மற்றும் பேருந்து டிக்கெட்டுகள் தங்கும் வசதிகள் மற்றும் சேவை டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா